16/1/2017 அன்று தீர்க்கதரிசி சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் மூலமாய் தேவன் வெளிப்படுத்திய தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஃபைனலி டெரரிசம், இறுதியாக அச்சுறுத்தக்கூடிய தீவிரவாதம், பயங்கரவாதம் will take on a new form in Europe. ஐரோப்பாவில் அது புதிய உருவெடுக்கும். The government will fight a losing war against it. தீவிரவாதத்துக்கு எதிராக போரிடுகிற அரசாங்கம் தோற்று போகும். Biological weapons will be used. மனித உயிரை பழிவாங்கக்கூடிய ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். Mosques will be used. மசூதிகள் அதற்கு மறைவிடங்களாய் பயன்படுத்தப்படும். Terrorists will masquerade as innocent worshippers. தீவிரவாதிகள் ஒன்றுமறியாத அப்பாவி தொழுகையாளர்களைப் போல் மாறுவேடம் கொண்டிருப்பார்கள். They will hide their weapons under their religious cloaks. தங்களுடைய மத உடைக்குள்ளாய் தங்கள் போராயுதங்களை ஒளித்து மறைத்து வைத்திருப்பார்கள். Woe to the nations that will give support and refuge to them. இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஆதரவும் அடைக்கலமும் கொடுக்கிற தேசங்களுக்கு ஐயோ. You know, last year when there was a great influx of refugees from the Middle East to Europe. கடந்த ஆண்டில் கவனித்து பார்ப்போம் என்றால் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து பெரும் திரள் எண்ணிக்கையில் அகதிகள் ஐரோப்பாவை நோக்கி வந்து அடைக்கலம் தேடிய போது there were many innocent refugees. அப்பாவிகளாய் வந்த அகதிகள் அநேகர் இருந்தார்கள் தான். There were also many terrorists and disguised as refugees. அகதிகளை போல் மாறுவேடம் உண்டு அண்டிக்கொண்ட தீவிரவாதிகளும் பலரில் பதுங்கிக் கொண்டார்கள். I'm sure you must have heard of this phrase called wolves in sheep's clothing. ஆட்டுத்தோல் போர்த்திக்கொண்ட ஓநாய்கள் என்ற ஒரு பதம் நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். When there are 100 sheep's 100 ஆடுகள் இருக்கும்போது and they let's assume they are 10 or 20 wolves in sheep's clothing. ஆட்டுத்தோலை போர்த்திக்கொண்ட ஒரு 10-20 ஓநாய்கள் இருக்குதுன்னு வெச்சுக்கிடுங்க. When they all go as a group, ஒரே கூட்டமா எல்லாம் மந்தையா போகும்போது you will not be able to tell the difference. வித்தியாசத்தையே கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. Such has what has taken place last year. கடந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு அநியாயம் தான் நடந்தது. That is why the Lord says. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார். Woe to those nations that will give support and refuge to them. அப்படிப்பட்ட தீவிரவாதிகளுக்கு ஆதரவும் அடைக்கலமும் கொடுக்கிற தேசங்களுக்கு ஐயோ. செல்லாது, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள்.